அபாரமான நினைவாற்றலால் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் இடம்பிடித்துள்ளார். பாண்டுரங்கன் தெருவைச் சேர்ந்த சங்கர் ராஜ் மாரீஸ்வரி தம்பதியர் இவர்களின் 6 வயது மகன் சார்விக் சரண் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிறுவனின் தாயார் மாரீஸ்வரி சிறுவனுக்கு அனைத்து நாட்டின் குடியரசுத் தலைவர்கள் பிரதமர்கள் பெயர்களை சொல்லிக் கொடுத்துள்ளனர். இதை மனதில் வைத்துக் கொண்ட சிறுவன் அனைவரின் பெயர்களையும் எப்போது கேட்டாலும் சொல்லும் அளவிற்கு நினைவாற்றலில் சிறந்து விளங்கியுள்ளார். அது மட்டுமின்றி கந்தசஷ்டி கவசம் இந்திய நாட்டின் மாநிலங்களின் தலைநகர் பெயர்களையும் அறிவியல் பெயர்கள் என அனைத்தையும் சரளமாக கூறும் சிறுவன் சார்விக் சரணின் நினைவாற்றலை பாராட்டி இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் குழுமம் கேடையும் பாராட்டு சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதேபோல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் குழுவினரும் சிறுவனின் சாதனை பதிவு செய்து சான்றிதழ் வழங்கியுள்ளனர். மேலும் சார்விக் சரண் பயின்று வரும் மழலையர் பள்ளி சார்பில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அமரரீட தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் சிங்கதிர்வேலும். 6 வயசுல வந்து சஷ்டி கவசத்தை வந்து அவன் வந்து 13 நிமிஷத்துல ஃபுல்லாவே சொல்லி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணான். அதுக்கப்புறவு 7 வயசுல இப்போ ஒரு ரெக்கார்ட் எடுத்திருக்கான். என்னன்னா சயின்டிபிக் நேம்ஸ், அதாவது எல்லா ரூட் வேர்ட்ஸை ஒரு 100 ரூட் வேர்ட்ஸை வந்து அவன் 2 மினிட்ஸ்ல ரிசைட் பண்ணுவான். அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவனை வந்து கௌரவிச்சு அவனுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சாங்க. ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு காம்படிஷன்ஸ், அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன காம்படிஷன் ஸ்டேஜ்வே போறதுக்காக அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க அம்மா வந்து ஆர்வமாக அவனுக்கு வந்து டெய்லி, அதாவது ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது என்னென்ன டாபிக்ஸில் நம்ம கொடுக்குறோமோ அதை கரெக்டாக அவன் ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனோட ஒவ்வொன்றும் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ சொல்லி கொடுத்ததுனால இப்போ இந்த அளவுக்கு அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான். இது வந்து பெரிய விஷயம் தான். அதாவது ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வின் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு அதாவது மெயின் ரீசன் யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோடு சேர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம்.